மூவுலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடி சேர்ப்பத் தம்பியொடும் காண்போர்ந்து சோவரனும் போர்மடிய தொல்லிலங்கை கட்டழித்து சேவகன் சீர் கேடாத செவியென்ன செவியே திருமால் சீர் கேடாத செவியென்ன செவியே. வாரந்தோறும் கம்பராமாயணம்ங்கிற பொருள்ல எதை சிந்தித்தால் நமக்கு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமோ, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமோ, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமோ, அந்த ராம காதையை பக்தியோடு சிந்திச்சுட்டு வர்றோம். இது மூன்றாவது பதிவு. மூணுங்கிறது இராமாயணத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மூணு நாடுகள் கோசலம், கிஷ்கிந்தை, இலங்கைன்னு. அதுபோல மூன்று அரசர்களினுடைய வாழ்ச்சியும் வீழ்ச்சியும் பற்றி பேசக்கூடியது இராமாயணம். தசரதன், வாலி, ராவணன்னு சொல்லி எம்பெருமானுக்கு மூன்று தாய்மார்கள் கோசலை, கைகேயி, சுமத்திரைன்னு. அவனுடன் பிறந்த மூன்று சகோதரர்கள் பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்கனன்னு. பின்னாடி வந்து சேர்ந்த சகோதரர்கள் மூணு பேர் குகன், சுக்ரீவன், விபீஷணன்னு சொல்லி இப்படி மூன்று மூன்றாக பல விஷயங்களை நம்ம இராமாயணத்தில் பார்க்க முடியும். இன்றைய பதிவு மூன்றாம் பதிவு, முக்கியத்துவம் வாய்ந்தது. இறைவன் எப்படியாவது நம்மை கடைத்தேற்றி விட வேணும்னு சொல்லி ஏராளமான அவதாரங்களை எடுக்கிறார். மீனுடு ஆமை கேளல் அரிகுரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியுமானான்னு சொல்லி அவன் எடுத்த பல அவதாரங்களிலே தனிச்சிறப்பு வாய்ந்தது ராமாவதாரம். இந்த அவதாரத்தை பூரண அவதாரம்னும் ஏழை அவதாரம்னும் பலவாறாக போற்றி புகழ்வார்கள் பெரியோர்கள். அவதாரங்களிலெல்லாம் நீண்ட நாட்கள் இருந்த அவதாரங்கிற சிறப்பும் இந்த ராமாவதாரத்துக்குண்டு. நரசிம்ம பெருமான் அவதரித்து இந்த பூமியில் இருந்த காலம் எவ்வளவுன்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வெறும் ஒன்றரை முகூர்த்த காலம் மட்டும்தான் எம்பெருமான் இந்த பூமியிலே இருந்திருக்கிறான். 45 நிமிட நேரம் மட்டும்தான். கிருஷ்ணாவதாரங்கிறது 120 ஆண்டுகள் நிகழ்ந்தது. ராமாவதாரத்தை பற்றி நாம் பார்க்கும்போது பெருமாளுக்கு திருமணம் நடந்தபோது அவருக்கு 12 வயசு. அதுக்கப்புறம் தம்பதிகளாக ஒரு 12 வருஷம் அயோத்தியில் வாழ்ந்தாங்க. வனத்துக்கு போகும்போது 24 வயது. 14 ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்தார் எம்பெருமான். திரும்பி அவர் வந்து பட்டாபிஷேகத்தை செய்து கொள்ளும்போது 39 வயது. அதற்கப்புறம் 11,000 ஆண்டுகள் இந்த புண்ணியமான பாரத பூமியிலே ராமராஜ்யத்தை எம்பெருமான் பரிபாலனம் செய்தான்கிறத பார்க்குறோம். அப்போ நீண்ட நெடிய அவதாரமாக போற்றப்படக்கூடிய அவதாரம் இந்த ராமாவதாரம். தன்னடி சோதிக்கு எழுந்தருளக்கூடிய தருணம் வந்தது. அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்து கொண்டு எம்பெருமான் புறப்படுகிறார். ஒரு 3 மாதம் 6 மாதம் நம்ம ஒரு பழக்கத்தை பழகிட்டாலே அதிலிருந்து நம்மால் வெளிவிட முடியாது. 11,000 ஆண்டுகாலம் பகவத் சம்பந்தத்தோடு இருந்த அயோத்தி வாசிகளுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? தாங்க முடியாத வேதனை. எல்லாரும் கதறி கண்ணீர் விட்டு சரணாகதி செய்தார்கள். கருணா காகுஸ்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சொன்னால், யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் என்னோடு வைகுந்தத்துக்கு வரலாம், நான் முக்தி தருகிறேன்னு சொன்னான். நல்லா சிந்திச்சு பாருங்க, நம்ம முன்னாடி இப்போ ராமபிரான் வந்து நின்று வா வைகுந்தத்துக்கு போகலாம்னு நம்மை அழைச்சா எத்தனை பேர் நம்ம தயாராக இருக்கிறோம்? பெருமானே, என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகட்டும், முடிஞ்சதையும் வந்துடுறோம். திருமணமானதையும் அவர் வந்து முன்னாடி நிற்பார். பேரக்குட்டிகளை பார்த்ததையும் வந்துடுறோம். நமக்கு இந்த பற்றுங்கிறது என்றைக்கும் விட முடியாது. அயோத்திவாசிகள் அப்படி அல்ல. அவர்கள் அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லக்கூடிய 4 நிலைகளிலும் சிறப்புற்றவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அதனால எம்பெருமான் அழைச்ச உடனே அப்படியே புறப்பட்டு போனாங்க. எல்லாரும் வந்தாச்சான்னு பெருமான் பார்த்தான். பரம பாகவதனாக விளங்கக்கூடிய அனுமனை மட்டும் காணும். அடியவனை தேடி ஆண்டவனே தன்னுடைய திருவடிகள் நோக கதலி வனத்துக்கு போறார். தவம் செய்து கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர். அனுமனே, வா, நான் வைகுந்தத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போறேன். கல்பக்கோடி யுகங்களாக தவம் செய்தாலும் அடைய முடியாத அந்த மோட்சத்தை உனக்கு தருகிறேன் வான்னு ஆண்டவனை அழைக்கிறான். அனுமன் கேட்டாரு, பெருமானே, நீ இதோ இப்போது காட்சி கொடுக்கிறாயே, இந்த கோதண்ட ராமனாக நீ அங்கு எனக்கு காட்சி கொடுப்பியா? உன்னை சீதா ராமனாக, பட்டாவி ராமனாக நான் சேவிக்க முடியுமா? இந்த ராமாவதாரத்தை நான் ஒவ்வொரு நாளும் கண்குளிரே வைகுந்தத்திலே காண முடியுமான்னு கேட்டார். அதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை, நாங்கள் பரவாசு தேவனாகத்தான் காட்சி கொடுப்பேன். பரவாயில்லை ராமா, உன்னுடைய புகழை, உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய சத்சங்கங்களோ நாம சங்கீர்த்தனங்களோ அங்கே நடக்குமான்னார்.
அங்கு கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலருங்கிற லோகம் அது. அங்கு அது மாதிரியான காரியங்களுக்கு வேலை இல்லைன்னான் எம்பெருமான். அப்படியானால் எனக்கு மோட்சமே வேண்டாம், வைகுந்த பிராப்தியே வேண்டாம், நான் இந்த பூ உலகத்திலேயே இருந்து கொண்டு உன்னுடைய புகழ் எங்கெங்கெல்லாம் ஒழிக்கிறதோ, உங்களுடைய நாமத்தை எங்கெங்கெல்லாம் பேசி பரவுகிறார்களோ அந்த இடத்திலே பக்தியோடு அமர்ந்து கொண்டு இந்த ராம காதையை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஆழ்வார் சொன்னாரே, பச்சை மா மலை போல்மேனி பவளவாய் கமலச்சிங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிடும் வேண்டேன் அரங்கமா நகருளானேங்கிற மாதிரி அனுமனும் சொன்னான், இந்த சுவை தான் எனக்கு வேணும். நாம் ராமா எப்படி தெரியுமா இந்த ராம காதையை கேட்பேன், நான் தாண்டிய கடல்தானே, நான் கொண்டு வந்து கொடுத்த கணையாளிதானேங்கிற ஆணவத்தோடு கேட்க மாட்டேன், பக்தியோடு கேட்பேன். தாரை தாரையாக கண்களிலே கண்ணீர் வழியே கூப்பிய கரங்களோடு அஞ்சலி ஹஸ்தத்தோடு இருந்து உன்னுடைய புகழை இந்த ராம காதையை நான் கேட்பேன்னு சொன்னார். எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பபாரி பரிபூரண லோச்சனம் மாருதின் நமதே ராட்சசாந்தகம்னு சொல்லி அந்த அஞ்சனை மைந்தனான ஆஞ்சநேயனை பணிந்து அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியுட்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றணங்கு கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான்னு சொல்லி ராமாவதாரத்தை சிந்திக்கக்கூடிய இந்த நல்ல வேளையில சூட்சும ஸ்வரூபமாக ஆஞ்சநேயனும் வந்து இங்கே இருக்கிறான்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த ராம காதைக்குள்ள நுழையலாம். பிறப்பில்லாத பெருமான் நம்மை எல்லாம் உய்விக்க வேணுங்கிறதுக்காக பல பிறப்புகளை எடுத்து வர்றான். நாம பிறக்கிறதுங்கிறது நாம விரும்பி வருவதில்லை, இந்த உடலோ இந்த வாழ்க்கையோ நாம விரும்பி வருவதில்லை, நமது வினைதான் அதை தீர்மானிக்கும், எங்க பிறக்கணும் யாருக்கு பிள்ளையாக பிறக்கணும்னு. ஆனால் எம்பெருமான் அப்படி அல்ல, எந்த இடத்துல இருக்க வேண்டும் எந்த இடத்துல பிறக்க வேண்டும் யாருக்கு பிள்ளையாக வளர வேணுங்கிறது அவன் தான் தீர்மானிப்பான். அப்படி கோசல நாட்டை அவன் தேர்ந்தெடுத்து வந்து அவதரித்தான்னு சொன்னா அந்த நாட்டினுடைய பெருமைதான் என்ன, அதை முதல்ல நாம வணக்கம் செய்ய வேணும்னு கம்பநாட்டாழ்வார் நினைக்கிறார். நாம பல பல திவ்ய தேசங்கள்ல போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கலாம்னு போவோம். உள்ள போய் பெருமாளை சேவிக்கிறது அப்புறம் முதல்ல அந்த ஊருக்கு போன உடனேயே நம்ம நினைவுக்கு வர வேண்டியது, ஆஹா இது ஆழ்வார்களினுடைய திருவடி பட்ட பூமி, அந்த புண்ணியமான பூமிக்கு நாம முதல்ல வணக்கத்தை செலுத்த வேண்டும். காவிரியை பார்க்கும்போது எத்தனையோ ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் வந்து இங்கு நீராடிய புனித தீர்த்தம் இதுன்னு அதை தொட்டு பணிந்து வணங்க வேணும். அதுபோல ராமாவதாரத்தை நாம் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் அவதரித்து புண்ணிய பூமியாக விளங்கக்கூடிய இந்த கோசல நாட்டையும் அயோத்தியையும் மனவணக்கம் செய்ய வேணும். நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நிறைநடு மங்கள நானோன்னு போற்றக்கூடிய வகையில இந்த பூமிக்கே திலகமிட்டது போல விளங்கக்கூடியது கோசல நாடு. ஆசலம்பொறி ஐம்பொறி வாளியும் காசு அளம்பு முளையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியி புறம் செலா கோசலம்னு சொல்லி இந்த நாட்டினுடைய சிறப்பை காட்டுகிறான் கம்பன். அந்த தேசத்திற்கு தாய்ப்பாலாக இருந்து வளம் சேர்க்கக்கூடியது சரயு நதி, இமயமலையிலே இருந்து உற்பத்தியாகி வரக்கூடியது. உசலம்னா மயில், கோசலம்னா மயில்கள் மிகுந்த நாடுன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் ஒட்டகங்கள் மிகுதியாக இருக்குதுன்னு சொன்னாலே அது பாலைவன பிரதேசம்னு நாம் புரிஞ்சுக்கலாம். இது மயில்கள் மிகுதியாக உள்ள நாடுங்கிறனால வளம் செறிந்த பூமியாக விளங்கக்கூடியது. அங்கே நெற்கதிர்களெல்லாம் கரும்பு மாதிரி உயர்ந்து நிற்குமா, அப்படின்னா கரும்பு எப்படி இருக்கும்னு கேட்டா கமுகு மாதிரி உயர்ந்து இருக்கும்னு கம்பன் காட்டினான். இந்த வளம் கொழிக்கக்கூடிய கோசல தேசத்தை கம்பன் கண் கொண்டு நாம பார்க்க வேணும். இறைவனால் அளிக்கப்பட்ட வரமான இந்த வாழ்க்கைங்கிறது அவசர அவசரமா ஓடி கடக்கக்கூடிய ஓட்ட பந்தயம் அல்ல, மெல்ல ரசித்து நடக்கக்கூடிய பூஞ்சோலையாக இருக்க வேணும். இயற்கையை ரசிக்க வேணும், இயற்கையும் இறைவனும் வேறல்லாங்கிற எண்ணத்தோட நாம் செயல்படணும். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம்னா அவருக்கு ஞானம் எங்க கிடைச்சதுன்னு பார்த்தா ஒரு வயல்வெளியில நடந்து போறார். போகும்போது வானத்துல பறவை கூட்டங்கள் எல்லாம் அப்படி ஒன்று சேர்ந்து பறந்து போகுது. அந்த இயற்கை காட்சிங்கிறது அவருக்கு இறை ஞானத்தை கொடுத்தது. முதல் முதலிலே பகவான் ஞானம் பெற்ற இடம் வயல்வெளின்னு சொல்லி பேசுவாங்க. அதுபோல ஒரு அற்புதமான இயற்கை காட்சியை நம் கண்முன்னாடி காட்டுகிறான் கம்பன். ஒரு நல்ல சோலை, அங்க மயிலானது நாட்டியம் ஆடுகிறது. அந்த நாட்டிய நிகழ்ச்சிக்கு தாமரை மலர்கள் எல்லாம் விளக்குகளை தாங்கிட்டு வர்றது, மேகங்கள் எல்லாம் மத்தளத்தை கொட்டுகின்றன, நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன அலைகள் எல்லாம் திரைச்சீலைகள் போல காட்சி கொடுக்குது, வண்டினங்கள் எல்லாம் யாழ் இசைப்பது போல பாடுகின்றன,
இந்த அற்புதமான நடன நிகழ்ச்சியை குவளை மலர்களெல்லாம் கண்விழித்து பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி, தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முளவின் ஏங்க, குவளைக்கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழை மகரையாளின் வண்டுகள் இனிதுபாட மருதம் வீற்றிருக்கும் மாதோன்னு சொல்லி, அற்புதமான ஒரு இயற்கை காட்சியை நம் கண்முன்னாடி நிறுத்துவது மட்டுமல்ல, இந்த கம்பனுடைய கவின்னு சொல்லக்கூடியது நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றியும் இந்த பாடலிலே ஒரு குறிப்பை காட்டுகிறது. இயல்பா ஒரு நடன நிகழ்ச்சிங்கிறது எப்படி இருக்கும்னா, பக்கவாத்தியங்கள் இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்க அதற்கு தக்கது போல நடன பெண்கள் வந்து நாட்டியம் ஆடுவதுதான் இயல்பு. ஆனா இந்த பாடலில் முதல் எடுத்ததுமே தண்டலை மயில்கள் ஆடன்னு சொல்லி மயிலானது முதலில் நடனம் ஆடுகிறது, அதுக்கு தகுந்த மாதிரி மேகங்கள் எல்லாம் வாத்தியங்களை இசைக்கிறதுன்னு சொல்லி ஒரு மாற்றத்தை ஒரு முரணை காட்டுகிறான் கம்பன். இந்த சூரிய குலத்திலும் வழக்கத்துக்கு மாறான ஏதோ ஒரு முரணானது நடக்க இருக்கிறதுங்கிறதே குறிப்பாலே உணர்த்தக்கூடிய கம்பனுடைய கவியை பார்க்கிறோம். கம்பனோடு பயணித்து இந்த கோசல தேசத்தை சேவித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இன்னும் ஒரு அற்புதமான காட்சி தெரியுது. ஒரு குளத்துல அன்னப்பறவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டுது. நாம தான் நடையழகளே பெரிய ஆட்கள்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கோசல நாட்டிலே அயோத்தியில வாழக்கூடிய பெண்களினுடைய நடையழகை பார்த்தா நமக்கு பொறாமையா இருக்குது. நாம போய் அங்க அவர்களிடத்துல அந்த நடையழகை கற்றுக்கொண்டு வரணும்னு தீர்மானம் போட்டு எல்லா அன்னங்களும் புறப்பட்டு போச்சு. அன்ன குஞ்சை கூட அழைச்சிட்டு போக முடியாது, அதனால ஒரு தாமரை மலரிலே அதை அமர வச்சுட்டு தாய் அன்னமானது புறப்பட்டு போச்சு. கொஞ்ச நேரத்துல அதுக்கு பசி எடுத்தது. பசியால கத்தக்கூடிய அந்த அன்னக்குஞ்சை பார்த்து குளத்துல நின்றுட்டு இருந்த எருமைக்கு தன்னுடைய கன்றினுடைய ஞாபகம் வந்தது. ஆகா, அதுவும் இப்படித்தானே பசியால கத்தி கொண்டிருக்கும்னு சொல்லி அது நினைச்ச நேரத்திலேயே பால் சுரக்க ஆரம்பிச்சது. கனைத்திலங்கற்றெருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காயின்னு ஆண்டாள் பேசக்கூடிய மாதிரி தன்னுடைய கண்ணுக்குட்டியை நினைச்சு பாலை சுரந்தது அந்த எருமை. தண்ணியில கலந்த பாறானது வெள்ளமாக ஓடி வந்து இந்த அன்னக்குஞ்சு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தது. அன்னத்துக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. பாலையும் நீரையும் தனியாக பகுத்து பருகக்கூடிய ஆற்றல் பெற்றது. அந்த குட்டி அன்னமானது அந்த பாலை பருகி பசியாரிச்சு அது தூங்க வேணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவளையானது தாளாட்டு பாடுச்சு. சேலுண்ட ஒன்கனாரில் திரிகின்ற செங்காலண்ணம், ஆளுண்ட நனினப்பள்ளி வளர்த்திய மழழைப்பிள்ளை, காலுண்ட சேற்றுமேதி கன்றுள்ளி கனைப்ப சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணைன்னு சொல்லி எல்லா ஜீவராசிகளும் ஒன்றுக்கொன்று உதவக்கூடிய உயர்ந்த குணத்தோடு விளங்கியதுங்கிறத கம்பநாட்டாழ்வார் நமக்கு காட்டினார். இந்த பாடல்ங்கிறது வெறும் இயற்கை வர்ணனையை மட்டும் காட்டுவது அல்ல, இராமாயணத்தினுடைய சாரமாகவும் காட்டப்படுவதுங்கிறத பார்க்கிறோம். நியாயமா எருமையானது பாலை சுரப்பதுங்கிறது தன்னுடைய கன்றுக்காகத்தான். அது அந்த கன்றுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும், கிடைச்சதானா கிடைக்கல. அடுத்ததாக அந்த பாலை பெறுவதற்கு உரிமையுள்ளவன் அதை மேய்க்கக்கூடிய எஜமானனாக இருக்கக்கூடியவன், அவனுக்காவது அந்த பால் போய் சேர்ந்திருக்க வேணும். அவனுக்காவது போச்சானா அவனுக்கும் கிடைக்கல. எங்கேயோ இருந்த அன்னக்குஞ்சுக்கு இந்த பாலானது போய் சேர்ந்தது. அதுபோல இந்த அயோத்தியனுடைய ஆட்சியானது முறையாக ராமனுக்குத்தான் கிடைத்திருக்க வேணும், கிடைக்கல. கைகேயியினுடைய ஆசைப்படி பரதனுக்காவது அது கிடைத்திருக்க வேணும், கிடைக்கல. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கிடைக்காம பாதுகை தான் அந்த நாட்டை ஆளப்போகிறதுங்கிறத குறிப்பாலே கம்பநாட்டாழ்வார் காட்டுகிற பாடல் இது. அந்த புண்ணியமான கோசல தேசத்தினுடைய தலைநகராக விளங்கக்கூடியதுதான் அயோத்தி. தர்மம் இல்லாதது அதர்மம், நீதி இல்லாதது அநீதி, கிரமம் இல்லாதது அக்கிரமம், காலம் இல்லாதது அகாலம், ஏகம் இல்லாதது அநேகம், யுத்தம் இல்லாத பூமியாக விளங்கக்கூடியது அயோத்தி. அதனுடைய வளத்தை சொல்ல வருகிறார் கம்பர். நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி, போருடை உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகைன்னு சொல்லி பொதுவா தூக்கம்ங்கிறத நாம் ஒரு எதிர்மறையாகத்தான், சோம்பலனுடைய அடையாளமாகத்தான் பார்க்கிறோம். ஆனா உறக்கம்ங்கிறது உடலுடைய ஆரோக்கியத்தினுடைய அடையாளமாகவும் மன நிறைவான வாழ்க்கையை குறிப்பதாகவும் விளங்கக்கூடியதுங்கிறத உணர்த்துகிறது இந்த கம்பரனுடைய கவி. நந்தும் முரணும் ஈரறிவினவேன்னு சொல்லும் வகையில ஓரறிவு ஈரறிவு ஜீவராசிகள் முதல் அந்த தேசத்துல எல்லோரும் நிறைவாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா. தாரிடை உறங்கும் வண்டு, ஒரு மலரிலே வண்டானது உறங்கிக் கொண்டிருக்கிறது. வாரியார் சுவாமிகள் அற்புதமான ஒரு விளக்கத்தை இந்த வரிக்கு சொல்லுவார். ஒரு பிச்சைக்காரன் பல வீடுகளில் போய் பிச்சை எடுத்து உணவு உண்ண வேண்டியவன்,
முதல் வீட்டுக்கு போனதையுமே அவனை அமர வச்சு வட பாயாசத்தோட அற்புதமான ஒரு விருந்தை போதும் போதுங்கிற அளவுக்கு அவனுக்கு கொடுத்தா, அதை சாப்பிட்டுட்டு எப்படி அவன் எழுந்திருக்க முடியாம அங்கேயே படுத்துக்கிறேன்னு படுத்துக்குவானோ அதுபோல பல மலர்களிலே சென்று தேனை பருக வேண்டிய வண்டானது ஒரே ஒரு மலரிலே தேனை உண்டு விட்டு அதற்கு மேல பறக்க முடியாமல் அங்கேயே உறங்கியது தாரிடை உறங்கும் வண்டு. இந்த நேரத்துல நம்ம வாரியார் சுவாமிகளை நன்றியோடு நினைச்சு பார்க்கிறோம். பட்டி தொட்டி பூரா அவர் போகாத கிராமம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான அர்ப்பணியை செய்தவர். சமய உலகத்திற்கு கிடைத்த விடிவெள்ளியாக 64வது நாயனாராக கொண்டாடப்படக்கூடிய வள்ளல் வாரியார் சுவாமிகளுக்கு அவர் பிறந்த ஆகஸ்ட் 25 தேதியை அரசு விழாவாக கொண்டாடுவதுன்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தி. தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள்னு அடுத்த வரியை இன்னும் அற்புதமாக அமைத்தான் கம்பன். அங்கிருக்கக்கூடிய தாமரை மலரிலே ஸ்ரீமகாலட்சுமி உறங்கிக் கொண்டிருக்கிறாளாம். ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து அது வேணும் இது வேணும்னு நம்மை மாதிரி போய் பிராட்டியை தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள் அயோத்தியில ஒருத்தருமே இல்லை. ஒருத்தரும் தன்னிடத்திலே வந்து வேலை கொடுக்காத காரணத்தினாலே ஸ்ரீமகாலட்சுமி உறங்கிக் கொண்டிருக்கிறாள். தாமரை உறங்கும் செய்யாள்னு சொல்லி அந்த தேசத்தினுடைய வளமையை காட்டுகிறார் கம்பர். மேலும் சொன்னார், அந்த ஊரிலே வள்ளல்கள்னு தனியாக ஒருத்தரும் இல்லைன்னார். எதனாலன்னா வறியவர்கள் என்று யாரும் போய் அவரிடத்திலே யாசகம் செய்வதற்கு இல்லாத காரணத்தினாலே. வன்மை இல்லை ஓர் வறுமை இல்லாமையால், திண்மை இல்லை ஓர் செருணர் இல்லாமையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால், வெம்மை இல்லை பல் கேள்வி மேன்மையால், கூற்றம் இல்லை ஒரு குற்றம் இல்லாமையால், சீற்றம் இல்லை தம் சிந்தை செம்மையால், ஆற்ற நல் அறமில்லை அல்லது இல்லாமையால்னு சொல்லி அந்த நாட்டினுடைய சிறப்பை பேசுகிறார் கம்பர். இல்லைன்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான வார்த்தையை சொல்லி எல்லாம் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நேர்மறையான பொருளை தரக்கூடிய கம்பனுடைய கவித்துவங்கிறது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. எப்பவுமே எதிர்மறையான எண்ணங்களோடு நாம் இருக்கக்கூடாது. வள்ளல் பெருமான் பள்ளிக்கு போனப்போ அவருக்கு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்னு வேண்டாம் வேண்டாம்னு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அவருக்கு அது பிடிக்கல. எதற்கு எதிர்மறையாக வேண்டாம்னு பாடலை சொல்ல வேணும்னு சொல்லி நேர்மறையாக பாட வேண்டும்னு நினைச்ச வள்ளல் பெருமான், ஒருமையுடன் எனது திருமணி நிலைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும், பெருமை மிகு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், மறுபு வெண்ணாசியை நான் மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், வேண்டும் வேண்டும்னு சொல்லி நேர்மறையாக பாடினார். கவி சக்கரவர்த்தி கம்பரோ இல்லைன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி எல்லாம் இருக்குதுங்கிறத நமக்கு விளங்கும்படி செய்தார். வீட்டில் எப்பவுமே பெண்கள் இல்லைங்கிற வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு இல்லாள்னு பேர் வந்திருக்கும்னு நினைக்க வேண்டியது இருக்குது. ஒருத்தர் சொன்னார், அம்மா நீ எப்பவுமே இனிமேல் இல்லைன்னு சொல்லாத, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாருன்னு. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லக்கூடாது அவ்வளவுதானே, ஆமான்னார். இதோ அரிசி குண்டா காலியாக இருக்குது, பர்சல பணம் காலியாக இருக்குது, இருக்குது இருக்குதுன்னாங்க. அடுத்து சொன்னார் கம்பர், அந்த அயோத்தியில எப்போதும் ஒரு புகை மண்டலமானது சூழ்ந்தே இருக்கிறதுன்னார். அகில் இடும் புகை, அட்டில் இடும் புகை, நகலின் ஆளை நறும் புகை, நான்மறை புகழும் வேள்வியின் பூம்புகையோடு அழாய்முகிலின் விம்மி முழங்கின எங்கும்னு சொல்லி நாலு விதமான புகையாலே நிறைந்திருக்கிறது அயோத்தின்னார். அங்க இருக்கக்கூடிய வீடுகளில் சமையலறையிலிருந்து சமைக்கக்கூடிய புகையானது வந்து கொண்டே இருக்கிறது. அது அறத்தை காட்டக்கூடியது. ஏராளமான தான தர்மங்கள் நடக்குவதை அது உணர்த்துவதுன்னு பார்க்கிறோம். அதுபோல அகில் புகையானது இன்பத்திலே திளைத்திருப்பவர்கள் அயோத்தி மக்கள் என்பதை காட்டுவது. அதுபோல கரும்பாலையிலே இருந்து புகையானது வந்து கொண்டிருக்கிறது, அது செல்வ செழிப்பை காட்டுவது. அது மட்டுமல்ல, அந்தணர்கள் சதா சர்வ காலமும் வேள்வியை செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த வேதாக்னியிலே இருந்து புகையானது வருகிறது. அடுப்பிலே இருந்து வரக்கூடிய புகையானது அறத்தை உணர்த்துவது, கரும்பிலே இருந்து வரக்கூடிய புகையானது பொருளை உணர்த்துவது, அகிலிலே இருந்து வரக்கூடிய புகையானது இன்பத்தை உணர்த்துவது, யாகத்திலே இருந்து வரக்கூடிய புகையானது வீடுன்னு சொல்லக்கூடிய மோட்சத்துக்கான முயற்சி நடக்கிறதுங்கிறத காட்டுவது சொல்லி மிக சிறப்புக்குரிய அயோத்தியனுடைய வாழ்க்கையை நம் முன்னே படம் பிடித்து காட்டுகிறார் கம்பர். எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் ஈதலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோன்னு சொல்லி சமதர்ம சமுதாயமாக விளங்கக்கூடிய அந்த புண்ணிய அயோத்தியையும் கோசல நாட்டையும் நம் கண்முன்னே காட்டுகிறான் கம்பன். அந்த தேசத்தை தர்மப்படி அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தசரதனை பற்றி அடுத்த பதிவிலே சிந்திப்போம். ஸ்ரீராம ராம ராமே திரம ராமே மனோரமே சகசிரநாம சத்துல்யம் ராமநாமம் வராணமே.